ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் ஃபுட் கேலரி இன் தமிழ். நாம் இன்றைக்கி டொமேட்டோ சாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இதை செய்யறதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை வணக்கிடலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் 6 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இந்த தக்காளி வேகட்டும். அதுக்குள்ள இந்த சாப்ஸுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு மிக்சியோட ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல நைஸான பேஸ்டா அரைச்சுக்கணும். இப்போ பாருங்க, இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த சாம்பார் தூளுக்கு பதிலாக மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்க்கும் போது இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இந்த மிக்சி ஜாரில் 1/4 கப் தண்ணி சேர்த்து இதையும் கூட சேர்த்துக்கிறேன். இதை கலந்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கணும். மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வச்சிடலாம். இது இடையில கலந்துக்கணும். அப்போதான் எல்லா இடமும் நல்லா வேகும். இதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் சர்க்கரை சேர்த்துக்கிறது. மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய டொமேட்டோ சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்க, சூப்பர் டேஸ்ட்ல டொமேட்டோ சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், இட்லி, சப்பாத்தி, தோசை கூட எல்லாம் சாப்பிட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.